புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்லக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் சபரி. வணக்கம் அண்ட் குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரஷ் பண்ணீங்களா சபரி? என்ன பொசுன்னு கேட்டேன், பண்ணிட்டேனே. ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நிஜமாவே வந்து யாரோ ஒருத்தங்க திடீர்னு ப்ரஷ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஐயோ கண்ணாடி எங்கே பார்த்தே ஆகணுமே தோணு. மாதிரி நான் பேசிட்டு பேசிட்டு உங்க வாயை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஒன்று எப்படி இருக்கும் மேம், ஏதாவது இருக்கும். அப்புறம் அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். நிறைய பேர் பார்த்து சிரிக்கும் போது கூட இப்படி சிரிப்பாங்க அப்படிம்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஸோ ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா, ஒழுங்காக ப்ரஷ் பண்ணல. இல்லை ப்ரஷ் பண்ணலங்கிறது மட்டும் கிடையாது, அவங்களோட டீத், அவங்களோட ஓரல் வந்து அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். கரெக்ட். நான் காத்தால ப்ரஷ் பண்ணுங்க அப்படி இருந்தாலும் இப்படி தாங்க இருக்கு அப்படின்னு பல பேர்லாம் கம்மி பண்ணலாம் கேட்டுருக்கோம். பட் இந்த ஓரல் அண்ட் டென்டல் ஹைஜீன் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். பிகாஸ் அந்த வீக்கே வந்து அதுக்காக தான் அனுசரிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீக்கே பார்த்தோன்னா ஓரல் அண்ட் டென்டல் ஹைஜீனிக் வீக் இதை பற்றி பேச போகிறோம். சீரியஸ்லி. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம சீரியஸாக பேசக்கூடாது, பிகாஸ் இது எல்லாரும் பண்ண வேண்டிய பேசிக்கான விஷயம் இல்லையா. அதுக்காக ஒரு டென்டிஸ்ட் வரப்போ எனக்கு கொஞ்சம் நேரத்தில். பட் அதுக்கு முன்னாடி போல் என்ன காத்துட்ருக்கு? முத்திரைகள். முத்திரைகள் இல்லை, முத்திரை காத்துட்ருக்கு. முத்திரைகள் அது ரெண்டு கையில் இன்றைக்கி பண்ணார். முத்திரைகள் தான் பார்த்தலாமா? முத்திரையா முத்திரைகளான வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து பெண்களுக்கான சிறப்பு முதிரைகள் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா, மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலிக்கான ஒரு தீர்வு. இந்த மாதிரியான வலி நமக்கு வருது அப்படின்றதுக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் காலத்துக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு வந்து வாயில் உமிழ்நீர் அதிகமாக சுரத்தல் இருக்கும். வாயில் வந்து ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும். மாதவிடாய் ஆக போகிறதுக்கு ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா, அதிகமான வயிற்று வலி இருக்கும், வாந்தி வருவது போல் இருக்கும், குமட்டல் இருக்கும், வயிற்றில் வந்து பிசைதல் போன்ற ஒரு விதமான வலி இருக்கும். இதெல்லாமே வந்து இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, படுக்க முடியாது. படுத்தாலும் அப்படியே வயிறு வந்து கிராம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இழுக்கிறது இருக்கும். ஒரு விதமான சோர்வாக இருக்கும். கண்கள் எல்லாமே ஒரு விதமான மயக்கத்தில் இருப்பது போல் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதவிடாய் வலி இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்குண்டான தீர்வு அப்படின்றது நம்மகிட்ட எளிமையாகவே இருக்குது. இது நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க, அதற்கான ஒரு காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தொடர்ந்து தீர்வுகள் என்னன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதவிடாய் காலத்தில் நமக்கு வந்து அதிக வலி வர்றதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி வலி அதிகமாக இருக்கும். இரண்டாவது வந்து கர்ப்பப்பையினுடைய உள்சுவர் வந்து எண்டோமேட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்சுவர் வந்து அதிக தடிமனாக இருப்பது, கடினத்தன்மையோடு இருப்பது வந்து ஒரு காரணம். இது ரெண்டையும் தாண்டி பார்த்திங்கன்னா, மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்களுக்கு அந்த வலி அதிகமாக இருக்கும். பொதுவாக இது எல்லாமே ஒரு 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரியான வலி அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து அதற்குண்டான தீர்வுகள் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எளிய முறை தீர்வாக இப்போ நம்ம என்னென்ன முதிரைகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல வந்து நம்ம வந்து ஆதி முதிரை அப்படின்னு ஒரு முதிரை இருக்குது, அந்த முதிரையை செய்யணும். இரண்டாவது வந்து இடுக்கி முதிரை அப்படின்னு ஒரு முதிரை செய்யணும். மூன்றாவது வந்து கோபுர முதிரை. இந்த மூன்று முதிரைகளையும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். முதல் முதிரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஆதி முதிரை உங்களுடைய இரண்டு கைகளிலுமே பெருவிரலை கொண்டு வந்து சுண்டு விரல் அடியில் வைக்கணும். சுண்டு விரல் அடியில் வச்சு ஒரு மிதமான அழுத்தம் கொடுக்க வேண்டும். நான்கு விரல்களையும் அப்படியே மூடிக்கணும். மூடிட்டு இந்த மாதிரி உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த முதிரைக்கு பேர் வந்து ஆதி முதிரை. இது முதல் 20 நிமிடம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முதிரை. இரண்டாவது முதிரை இடுக்கி முதிரை. இடது கை வந்து உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வலது கையை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ இடது கையினுடைய விரல்கள் இடுக்குக்குள்ளே வலது கையினுடைய விரல்களை இப்படி கோர்த்து அதுக்கு மேலே இடது கையினுடைய விரல்களை இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இரண்டு பெருவிரலும் அப்படி இரண்டு பக்கம் நீட்டிகிட்டு இருக்கட்டும். இடது புறங்கை மேலே வலது கையினுடைய உள்ளங்கை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது வந்து இரண்டாவது முதிரை இடுக்கி முதிரை. இந்த முதிரை செய்யும்போது நம்மளுடைய தொப்புள் பகுதிக்கும் கீழே இந்த மாதிரி இந்த கைகளை வச்சுக்கிறது வந்து அதிகமான பலன் தரக்கூடிய ஒரு வழிமுறை. இது இரண்டாவது செய்யக்கூடிய முதிரை. மூன்றாவது முதிரை கோபுர முதிரை செய்யணும். உங்களுடைய கைகளில் வந்து சுண்டு விரல்கிட்ட பெருவிரலை வச்சு கைகளை மூடி ஆதி முதிரை வைக்கிறீங்க. கடைசி இரண்டு விரலை மட்டும் நீட்டிக்கிறீங்க. நீட்டிட்டு நீட்டிய விரல்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று இப்படி தொட்டிருக்க வேண்டும். மடக்கிய விரல்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டிருக்க வேண்டும். கை வந்து இப்படி கோபுரம் மாதிரி இப்படி வச்சுக்கணும். இது மூன்று முதிரைகளும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். முதல் முதிரை பார்த்திங்கன்னா ஆதி முதிரை. உங்களுடைய கை விரல்களில் பெருவிரலை வந்து சுண்டு விரலினுடைய அடியில் வச்சு ஒரு தொட்டுக்கிறணும். நான்கு விரல்களையும் இப்படி மூடி வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் ஆதி முதிரை. இரண்டாவது முதிரை இடுக்கி முதிரை. இந்த மாதிரி செய்யணும். மூன்றாவது முதிரை கோபுர முதிரை. இது இந்த மாதிரி செய்யணும். மூன்று முதிரையும் வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக 20-20 நிமிடம் நேரம் செய்ய வேண்டும்.
உடனடியாக வலி குறைந்துவிடும். இந்த வலி வந்து அடிக்கடி நமக்கு திரும்ப திரும்ப மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். என்ன விதமான மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெந்தயத்தை வந்து இரவில் ஊற வச்சு காலையில் ஒரு தண்ணியில் கொஞ்சம் முழுங்கிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு எளிய வழிமுறை. விளக்கெண்ணெயை வந்து அடி வயிற்றில் தடவி விடுறது. இந்த வலி இருக்கும்போது விளக்கெண்ணெய் லேசாக மிதமான சூடு பண்ணி வெது வெதுப்பான சூட்டில் தொப்புளையும் தொப்புளை சுற்றி இந்த கற்பு பைகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் இரண்டு பக்கமுமே சேர்த்து இப்படி நல்லா தடவிட்டு வந்தோன்னா உடனடியாக நமக்கு வலி குறையும். இதை தவிர ஒரு வர்ம அழுத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த வலியை அத்தி சுருக்கி வருமம் அப்படின்னு சொல்லி இந்த ரிப் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து இரண்டு புள்ளிகள் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளையும் வச்சு இந்த மாதிரி வெளிப்புறமாக நீங்கள் வந்து இப்படி சுழற்ற வேண்டும். ஒரு 10 தடவை இப்படி சுழற்றணும். சுழட்டிட்டு தொப்புளில் இருந்து 6 விரல் அளவுக்கு கீழே, அதாவது சுவாதிட்டான சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே வந்து பெருவிரல் இரண்டையும் வச்சு ஒரு 3 நிமிடம் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக இந்த வலி குறைஞ்சிரும். இதையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது மூலமாக மாதம் மாதம் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலும் இது 20 வயதுக்குள்ளே தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துலேயே கூட அந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா அவங்களால கவனம் செலுத்த முடியாது, மிகுந்த அசௌகரியத்துக்கு உருவாவார்கள். எனவே இந்த வழிமுறைகளை பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து வையுங்கள். முக்கியமாக எல்லா பெண் குழந்தைகளுக்குமே இந்த வழிமுறை வந்து அவர்களுக்கு தெரிய வேண்டும். இதன் மூலமாக வந்து என்னென்னா வலி இல்லாத மாதவிடாய் வந்து அவர்களுக்கு சாத்தியம் அப்படின்றத நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாமே வாழ்க்கைக்கான வழிமுறைகள், எளிய குறிப்புகள். இது இந்த குறிப்புகளை எல்லாம் பலருக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம்பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். முத்திரையை முத்திரைன்னு சொல்லலாம், முத்திரைகள்னு சொல்லலாம், நீ சொல்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை நம்ம மாஸ்டர்ஜி சொல்கிற மாதிரியும் சொல்லலாம். அப்பா, நான் முத்திரைன்னு மட்டும் தான் சொன்னேன், அதான் முத்திரைனு சொல்லலாம், நீ சொல்கிற மாதிரி சொல்லலாம்னு. இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கே, ஓகேவா? நீ அந்த முத்திரையெல்லாம் பண்ணி கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு வா. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்தாலும் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியவை இன்று பற்றி அனந்தி அண்ட் சபரி. யார் பார்க்குறாங்க இல்லையோ, நம்ம வந்து ரெகுலராக டாக்டர்கிட்ட டென்டிஸ்டெல்லாம் போயிடுறோம்ல நம்ம ஷோ மூலமாக. இப்போ ஒரு நாள் ஒரு டாக்டர்களை பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி இப்போ ஒரு டாக்டர் வர போகிறாங்க. எஸ், நம்ம டாக்டர் நிவேதா வந்து நேச்சுரோபதி பற்றி வந்து பேச போகிறாங்க. ஸோ இன்னைக்கு எதை பற்றி ஃபோக்கஸ்டாக பேச போகிறாங்க அப்படிங்கிற தெரியலையே. அப்போ அவங்ககிட்ட கேட்டுருமா? யா, பொதுவாக இன்னைக்கு அநேக வியாதிகள், அல்மோஸ்ட் சொல்ல போனோம்னா ஒரு 80% மேலான நோய்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்குது. பொதுவாக நம்ம பாடியில் எக்ஸசிவ் ஹீட் இருக்கிறதுனால நிறையா நோய்கள் வந்து வேறு வழியே இல்லாமல் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற நம்ம சமுதாயத்தில் நடக்கிற விளைவுகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். பொதுவாக நம்ம பாடியில் எக்ஸசிவ் ஹீட் ஆகுது, அதாவது உலகத்தில் எக்ஸசிவ் ஹீட் ஆச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய பார்டர்ஸில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்லாம் உருகி நம்ம பூமியே வந்து நீர்மட்டத்தில் மூழ்கி போகிற அளவுக்கு அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நம்ம உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து உலக அளவில் மட்டும் இல்லை, நம்மளுடைய உடம்புலையும் அதிகமான சூட்டுனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. பொதுவாக எக்ஸசிவ் ஹீட் இருக்கிறப்போ ஃபோட்டோ பிளாஸ்மிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய செல் பிரிதல், செல் வளர்தல், அதோடைய அளவு அதிகமாகும். பொதுவாக நம்ம உடம்புல சூடு அதிகமாச்சு அப்படின்னம்னா நிறைய செல்கள் வந்து வேக வேகமாக பிரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு செல்லானது முழுமையாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னம்னா அது தேவையான சத்துக்களோடு வளர்ந்தது அப்படின்னம்னா தான் அந்த வேலையை அது செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மைசூர்பா செய்கிறதை யோசனை பண்ணலாம். இப்போ அந்த மைசூர்பாவில் வந்து தேவையான கடலமாவு, தண்ணி, சர்க்கரை, வெப்பம், அதை வந்து சரியாக பக்குவமாக கிளறவங்க, அந்த தீயை வந்து எப்போ அனுசரிக்கணும், இதெல்லாமே தெரிஞ்சால் தான் அந்த மைசூர்பா முழு மைசூர்பாவாக வர முடியும். இப்போ ஒருவேளை அதில் வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் மிஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி பத்தலை, அல்லது சர்க்கரை பத்தலை, அல்லது வந்து ஹீட் பத்தலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மைசூர்பாவாக இருக்காது, அது வந்து வேறு ஏதாவது ஒரு பதார்த்தமாக, உபயோகம் இல்லாத பதார்த்தமாக கூட மாறிப்போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பில் ஹீட் அதிகமாக இருக்குது, செல் பிரிஞ்சிருது, ஆனால் அந்த செல் வளர்றதுக்கு தேவையான புரதச்சத்தோ அல்லது வைட்டமின் மினரல்ஸோ கிடைக்கல அப்படின்னம்னா அந்த செல் குறைபாடு உள்ள செல்லாக மாறும். இந்த குறைபாடு உள்ள செல் தான் கேன்சர் செல்னு சொல்கிறோம். இன்னும் இந்த செல்கள் இன்றைக்கி வந்து கேன்சர் வந்து ஏன் உற்பத்தி ஆகுது, அதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத பல ஒரு குழப்பத்தில் இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு பேசிக் பிரின்சிபல் அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா இதுக்கு ஒரு சின்ன ஆன்சர் கிடைக்கிறத நம்மளால உணர முடியும்.
நிறையா ஹைட்ராட்டிக் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக இந்த கேன்சர் செல் க்ரோத்ஸை வந்து நல்லா வந்து செக் பண்ண முடியும், அதாவது வந்து தடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் இன்றைக்கி வெளியில் வந்துட்டுருக்கு. அதாவது குளிர்ந்த தண்ணியோ அல்லது குளிர்ந்த காத்தோ அல்லது குளிர்ச்சியான பேக்ஸோ அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த பர்டிகுலர் ஏரியாவில் செல் க்ரோத் ஆனது தடுக்கப்படுது. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பெத்தோஜென்ஸ் ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, மலேரியல் இன்ஃபெக்ஷன் ஆர் டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் கண்டிஷன்ஸில் கூட அல்லது பர்டிகுலர் ஏரியாஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னம்னா அந்த இடத்துல பெத்தோஜென்ஸ் வளர்ந்தது அப்படிங்கிறப்போ அதையே அந்த கிருமிகளை வளர்ச்சியை தடுக்கிறது கூட இந்த குளிர்ச்சி வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒரு செல்லுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இந்த குளிர்ச்சி வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுடைய வெப்பத்தை தடுக்கிறதுக்கும் இந்த கோல்டு அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதாவது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறப்போ ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளாண்ட் அண்ட் செபேசியஸ் கிளாண்ட் அதாவது வியர்வை சுரப்பிகளும் எண்ணெய் சுரப்பிகளும் அதோடைய பணியை வந்து கொஞ்சம் தாமதிக்கும். அதாவது வியர்வை வந்து அதிகமாக சுரக்கிறவங்க அல்லது எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிறவங்க அடிக்கடி கோல்ட் பாத் எடுக்கிறது மூலமாக அந்த ஸ்வெட் வந்து குறைய ஆரம்பிக்கும், எண்ணெய் பசை உற்பத்தி ஆகிறதும் குறையும். அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் அந்த கிளாண்ட் அதாவது அமிலத்தை சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகளானது அதிகமாக அமிலத்தை சுரந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் கோல்டு வாட்டரை நல்ல குளிர்ந்த தண்ணியை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வாய் சப்பி குடிக்கிறது மூலமாக அந்த கிளான்ஸுடைய ஆக்டிவிட்டி குறைக்கப்பட்டு அமிலம் உற்பத்தி ஆகிறது குறையும். அதனால் அல்சர் இருக்கிறவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி குளிர்ந்த தண்ணியை சப்பி குடிக்கிறது மூலமாக அந்த அல்சர் ப்ராப்ளமும் குறையும். அதேமாதிரி நிறைய இந்த ஹீட்டுனால் உருவாக்கக்கூடிய வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இந்த மாதிரி கோல்டு வாட்டர் சிப் பண்ணி குடிக்கிறது மூலமாக சப்பி குடிக்கிறது மூலமாக சரியாக முடியும். நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய செல் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய வியர்வை சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் உள்ளே இருக்கிற அமிலத்தை சீர்படுத்துறதுக்காகவும் நம்மளுடைய உடம்புடைய இயக்கத்தை அதாவது பலப்படுத்துறதுக்காகவும் இந்த குளிர்ந்த நீர் வந்து உதவிகரமாக இருக்கும். இந்த நேச்சர் பற்றின விஷயங்கள் பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த நேச்சரை பற்றியும் ஓகே, நீ இந்த நேச்சரை பற்றியும் நேச்சரையா அப்படியே ஒன்றிணைத்திருக்கிறாய் பேசுறதுக்கு என்னன்னு தெரியாம சபரி ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீ இப்ப வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பே, பிரேக் விட்டுடலாமா? ஓகே ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் சரியா? ஓகே, புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியாவை இன்று, பத்மி ஆனந்தி அண்ட் சபரி. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் ஒன்று பார்த்ததுலேருந்தே சம்திங் இஸ் இன் மை மைண்டு. என்ன மைண்டு? அதாவது உன் சட்டை கலரை பார்க்கும்போது உன் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கே. நீ ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கா? எதுக்கு இந்த லீட் கொடுக்குறேன் தெரிஞ்சுச்சு. அது நம்ம புதுச்சேரி சரவணன் சார் வரப்போறாரு. இன்னைக்கு ஆரஞ்சு பத்தி சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி வெள்ளரி ஆரஞ்சு ஜூஸ் பத்தி அவர் சொல்ல போறாரு. வெள்ளரி ஆரஞ்சு ஜூஸா? ஆமா, ஏன் வெள்ளரி கணி கேள்விப்படுதே இல்லையா? என்ன வெள்ளரியா? இட்ஸ் வெல் நரி ஆரஞ்சு ஃப்ரூட் அப்படின்னு ஃபுல் சார் ஃப்ரூட் இருக்குன்னு நினைச்சேன். வெஜிடேரியன் மேன் வெல் நரி எல்லாம் போட்டுலாம் செய்ய மாட்டாங்க. இட்ஸ் வெஜிடேரியன் ஜூஸ், வெள்ளரி ஆரஞ்சு ஜூஸ். நம்மளும் அடிக்கடி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போற உணவு வெள்ளரி பழ ஆரஞ்சு ஜூஸ். எப்படி செய்யலாம்? என்ன தேவை பார்க்கலாம். வெள்ளரி பழம் தோல் உரித்தது, ஆரஞ்சு ஜூஸ், நாட்டு சர்க்கரை. முதல்ல என்ன பண்ணணும், நாட்டு சர்க்கரையும் ஆரஞ்சு ஜூஸும் ஜூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளரி பழ துண்டுகளை அதில் போடணும். முதல்ல நாட்டு சர்க்கரையை தேவையான அளவு இது வந்து சின்னதாக ஒரு வெள்ளரி பழ துண்டை போட்டு அதை மட்டும் க்ரஷ் பண்ணிடும். நாட்டு சர்க்கரையும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் க்ரஷ் பண்ணி திரவம் ஆகிட்டு அப்புறம் வெள்ளரி பழம் வேண்ட அளவுக்கு போடுறோம். இப்போ நம்ம எல்லா வெள்ளரி பழ துண்டை போடுறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆரஞ்சு சுவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சாப்பிடும்போது நேரடியான ஆரஞ்சு
சாறு சாப்பிட்றது வேறு. இப்போ இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ஸ்ட்ராங்கான ஆரஞ்சு சாறு சேர்க்கும்போது வெள்ளரிப்பான சுவை வந்து விரும்பத்தகாத சுவை மாறிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா டைலூட்டடாக மைல்டு ஆரஞ்சு டேஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு சர்க்கரையும் இந்த இதுவும் கலக்கும்போது ரொம்ப மைல்டான ப்ளசண்ட்டான வெள்ளரி ஜூஸ் கிடைக்கும். இப்போ சுவையான வெள்ளரிப்பழ ஆரஞ்சு ஜூஸ் தயாராக இருக்குது. பாருங்கள் வெள்ளரிப்பழம் கலர் மாறாமல் அதே கலரில் வந்துருக்குது. இது வந்து கலர் மாறணுன்னா தான் நம்ம வேறு எதாவது சேர்க்கணும். கலர் மாறினா சப்போட்டா பழமோ அது மாதிரி பப்பாளி பழமோ மாற்றினாக்கா கலர் மாறி வரும். கலர் மாறினா சேர்க்கணும். ரொம்ப நல்ல சுவை உள்ள வெள்ளரி ஜூஸு. இது வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா குளிர்ச்சியும் அதே நேரத்தில் வந்து அப்பிடைசர் சொல்லுவோம்ல பசி எடுக்கிற தன்மையும் இது சேர்ந்து விடுவாங்க. காரணம்னா ஆரஞ்சோட முக்கிய குணமே வந்து அப்பிடைசிங் தான். ஒரு நட்சத்திர ஓடுற உடுதிகளுக்கு இதெல்லாம் போனீங்கன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா முரந்தில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் வைப்பாங்க. அதான் வெல்கம் ட்ரிங்க் சைவ உணவாளர்களுக்கு. அதான் வெல்கம் ட்ரிங்க் ஆரஞ்சு ஜூஸ் தான் வைப்பாங்க. அதை சாப்பிட்டா அப்படியே ஆகும். அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற உணவுலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சில ஹோட்டலில் போனால் சாப்பிடக்கூடாதுக்கு சில விஷயம் பண்ணுவாங்க, அது நம்ம சொல்ல தேவையில்லை. ஆரஞ்சு ஜூஸ் வந்து வெள்ளரிப்பழம் கலக்கிறதால வெள்ளரிப்பழம் உடம்புக்கு இதமான சூட்டை வந்து பண்ணும். ஆரஞ்சு ஜூஸ் வந்து உடல் சூட்டை, அதுவும் வந்து உடல் சூட்டை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து சர்க்கரை இருக்குது. சாறு உள்ள பழத்தில் சர்க்கரை இருக்கிறதால அந்த சர்க்கரை என்ன பண்ணும், அப்படைசிங் பண்ணும். சீக்கிரமாக சரிக்க வச்சு அப்படைசிங் பண்ணும்போது சீக்கிரமாக குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே சீக்கிரமாக அடுத்த உணவுக்கு தயாராகிடுவாங்க. இது வந்து முதல் ட்ரிங்காக கொடுத்து ரொம்ப நல்லது. வேற ஒரு நல்ல சுவையான உணவோட அடுத்த நிமிஷம் சந்திக்கலாம். நன்றி. ஸோ எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இந்த வெள்ளரி ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா அப்படி தெம்பாயிடுவாங்களே. இந்த மாதிரி டயர்டாக இருக்கும் போது ஜூஸ் குடிக்கணும் இல்லை சபரி, இப்போலாம் குடிக்கலாம். ஏன் நம்ம இப்போ கூட போய் குடிக்கலாமே. குடிக்கலாம், ஆனால் அவர் கொடுக்கணுமே அதுக்கு. இல்லை நம்ம நீ ஏதாவது செஞ்சு வச்சுக்கோ, ஏன் நான் அது கரெக்டாக இருக்க உப்பு காரம்லாம் கடைசி வரைக்கும் நீ செய்யவே மாட்டேன். நீ செஞ்சா டேஸ்ட் மட்டும்தான் பார்ப்பில்ல. ஆமாம், ஜூஸ் உப்பு காரம் அது கூட ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற. உன்னெல்லாம் வச்சு எப்படி நான் செஞ்சு நான் எங்கே குடிக்கேன். ஸோ இட்ஸ் வெரி பேட்மா. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யார் வரப்போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிக்கல ஒன்று பெரிய விஷயம் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பல்ல எப்படி வச்சிருக்கீங்க அதான் விஷயம். எஸ் ஸோ இன்னைக்கு வந்து ஓரல் அண்ட் டென்டல் ஹைஜீன் பற்றி நம்ம கிட்ட பல விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு ஒரு டென்டிஸ்ட் வர போறாரு. ஸோ அதுக்கு மாதிரி சின்ன பிரேக் பண்ணலாமா? எஸ் புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டிருக்கீங்க இனியவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் சபரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஓரல் அண்ட் டென்டல் ஹைஜீன் வீக். சூப்பர்ல. புன்னகை, புன்னகைக்கு முக்கியமான விஷயம் என்ன? என்னது ஸ்மைல்? நம்மளோட ஃபேஸை தாண்டி நம்மளோட லிப்ஸை தாண்டி நம்மளோட பல்கள். பிரச்சனைகளும் சரி அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ ஆர் அட்லீஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ நம்ம பண்ணக்கூடிய ரெகுலர் ப்ராக்டிஸ் இஸ் கால்ட் ஓரல் ஹைஜீன் அண்ட் வாட் எவர் டென்டல் ஹைஜீன். நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது பல் பாதுகாப்பு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்பொழுது மட்டும்தான் ஈறு சம்மந்தமான பிரச்சனைகளும் அண்ட் பல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிட்ற பொருள் நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே விடும்பொழுது பல் மேலே வந்து அந்த சாப்பிட்ற பொருள்லாம் தங்கி பரிமாணமாகி, ஸோ அது மூலிமா வந்து பல் வந்து சொத்தை, பற்குழின்னு சொல்லுவாங்க, ஸோ பல் சொத்தை வர்றது, ஈருக்குள்ளே வந்து அந்த பல் சாப்பிட்ற பொருள்லாம் உள்ளே தங்கி அதன் மூலிமா ஈறு வந்து வீக்கம் கொடுக்கறது, ப்ளீடிங் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதோ சான்சஸ் இருக்குது. அதை ரெகுலராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஓரல் ஹைஜீன் பேர். ஓகே, ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க இந்த மாதிரி ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம பண்ண வேண்டிய அந்த ப்ராக்டிசஸ்லாம் என்னென்னு சொல்லுங்கள். மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே வந்து ப்ரஷ் பண்ணணும். ஸோ ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். சாஃப்டாக தான் ப்ரஷ் பண்ணணும், சாஃப்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 1-3 minutes தான் ப்ரஷ் பண்ணணும், ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணக்கூடாது. பிரிசல்ஸ் ஒரு 2-3 bristles வந்து பெண்ட் ஆனோடனே சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ 3 minutes, 6 minutes இந்த மாதிரி டைம் டியூரேஷன் எதுவும் வச்சுக்கூடாது. ஸ்வீட்ஸு, ஸ்டிக்கி ஃபுட்ஸு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டீங்க இல்லை வீட்டில் இருந்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரஷ் பண்ணிடணும். மினிமம் 6 minutes ஒரு முறை கன்சல்ட் பண்ணிவிட்டு கட்டாயம் வந்து பல் கிளீனிங் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் எது சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா ஃபோர்ஸாக விகரஸாக வாய்க்கு ஒப்பளிச்சு துப்பணும். ஏன் அந்த கொஞ்சமாக அப்படிங்கிற கான்செப்ட் அப்படின்னா வந்து வாய் ஃபுல்லாக தண்ணி எடுக்கும்பொழுது ஃபோர்ஸ் பண்ணி ரின்ஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக எடுக்கும்போது நல்லா ஃபோர்ஸாக விகரஸாக கொப்பளிக்க முடியும். ஸோ ஈஸியாக வாஷ் அவுட் ஆகி வந்துடும். ஸோ அது மூலிமா பல் பாதுகாப்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரஷ் பண்ணுறது, இந்த ப்ராப்பர் ப்ரஷ் டெக்னிக் இருக்குல்ல சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஷுவர். ஸோ ஆக்சுவலி ப்ரஷ் பார்த்தீங்கன்னா கம்ஸ்லேயும் வச்சு அழுத்தக்கூடாது அண்ட் பல்லையும் வச்சு அழுத்தக்கூடாது. ஸோ ரெண்டுக்கும் இடையில் ப்ரஷ்ஷை கொஞ்சம் க்ராஸாக வச்சுட்டு
தியரட்டிக்கலி இட் சேஸ் 45 degree ஆங்கிள், பட் நம்ம அதை மெஷர் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு ஒரு க்ராஸாக வச்சுட்டு, ஸோ மேல் பல்லு இப்படி கீழ் நோக்கி ப்ரஷ் பண்ணும் இந்த மாதிரி, அண்ட் கீழ்ப்பல்லு இப்படி மேல் நோக்கி ப்ரஷ் பண்ணும் இப்படி. இந்த பைட் பண்ணுற ஏரியாவில் கடிக்கிற பகுதியில் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்க்குலேட்ரி இந்த மாதிரி, அண்ட் இந்த பகுதியும் சர்க்குலேட்ரி, மேலேயும் அதே மாதிரி பைட் பண்ணக்கூடிய ஏரியாவில் சர்க்குலேட்ரி, இங்கேயும் சர்க்குலேட்ரி. இஃப் பாசிபிள் இந்த பின்பல் மேலே உள்ளுக்குள்ளே கூட வந்து இங்கே மேல் பல்லை கீழ் நோக்கி, கீழ்ப்பல்ல மேல் நோக்கி நம்ம ட்ரை பண்ணலாம், பட் அட்லீஸ்ட் முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து சர்க்குலர் மோஷனாவது ஃபாலோ பண்ணிக்கணும். பட் யூஸ்வலாக நம்ம வழக்கமாக பண்ணக்கூடியது என்னென்னா வந்து பேக் அண்ட் ஃபோர்த், முன்னும் பின்னுங்கிற டெக்னிக். இப்போ அந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகுனா, ரெண்டு பல்லு கிடையில் தான் அழுக்கு தங்குமே வெளியே வெளியே வராது, இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை நீங்களே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவீங்க. இப்படி தேக்க 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 ஈரும் தேஞ்சிரும், பல்லும் தேஞ்சிரும். ஸோ கண்டிப்பாக பேக் அண்ட் ஃபோர்த்துங்கிற விஷயம் பண்ணக்கூடாது. அப் அண்ட் டவுன் தான், அப் அண்ட் டவுன் கூட வந்து பல் வந்து கடிச்சிட்டில் வாய் திறந்து வச்சுட்டு செப்பரேட்டாக மேல் பல்ல கீழ் நோக்கி, கீழ் பல்ல மேல் நோக்கி, மற்ற எல்லா பகுதியுமே சர்க்குலேட்ரி. ஸோ இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் ப்ரஷ். பட்டும் படாமல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, கேன் சே ஜென்டில், ஓகே ஓகே, ஜென்ட்லி, ஜென்டில் அண்ட் சாஃப்ட். ஜென்ரலாக லைக் ஒரு நியூபார்ன் பேபியை ஹோல்ட் பண்ணும்போது எப்படி நம்ம சாஃப்ட் அண்ட் ஜென்டில் ஹேண்ட்லிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி, ஐ கேன் சே. நாட் ஷுர் அபவுட் டெக்னிக்கல் சயின்டிஃபிக் திங், பட் திங் இஸ் நான் யூஸ்வலாக என்னுடைய பேஷண்ட் சொல்லக்கூடிய விஷயம், சாஃப்ட் அண்ட் ஜென்டில் ஹேண்ட்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்துருக்கியா, அப்புறம் சிட்டுன்னு ஒரு சத்தம்லாம் வரும், சத்தம் கம்மியாக வருது, அப்புறம் எப்படி அழுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, மேபி நம்ம இந்த அனிமேஷன் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நமக்கு வந்து ப்ரஷ் எங்கிறேன் ஈ ஈ அப்படி தான் காமிச்சிருக்காங்க, ஸோ மேபி அதனால் அப்படி இருக்கலாம். ஹார்ட் ப்ரஷ் பண்ணுறதும் தவறு, ஹார்ட் ப்ரஷிங் பண்ணுறதும் தவறு, ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதும் தவறு, ஹார்ட் ப்ரஷிங் பண்ணுறதும் தவறு. ஓகே, இப்போ ப்ரஷிங்கை தாண்டி இந்த ஃப்ளாசிங் அப்படிங்கிற விஷயம், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். இந்த ஃப்ளாசிங் த்ரெட் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். ஸோ ஃப்ளாசிங் அப்படிங்கிறது என்னென்னா, அடிஷ்னல் டூல் ஃபார் மெயின்டைனிங் ஓரல் ஹைஜீன், நம்ம பல் பாதுகாப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷை தவிர அடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். நாட் ஓன்லி ஃப்ளாஸ், சம் இன்டர் டென்டல் ஆர் இன்டர் ப்ராக்சிமல் ப்ரஷஸ்ன்னு சொல்லுவோம், லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிரிசல்ஸோட ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டு பல்லுக்கு இடையில் வந்து ஈஸியாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃப்ளாஸ் இஸ் ஆல்சோ இஸ் அடிஷ்னல் டூல் ஒன்லி, லைக் எப்படின்னா ஒரு ஸ்மால் த்ரெட் மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி ரெடிமேடாக விஷயங்கள் இருக்குது ஈஸியாக, ஈஸி ஹேண்ட்லிங்காக. ஸோ எதுக்குன்னா, ரெண்டு பல்லுக்கு இடையில் ஈஸியாக டீப்பாக உள்ளே போயிருக்கக்கூடிய அழுக்குகளை நம்ம வந்து நார்மல் ப்ரஷ் ஆர் நார்மல் ப்ரஷிங் வேலை வந்து அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் தட் ஒன்லி இந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ ஈஸியாக உள்ளே அக்சஸ் பண்ணிவிட்டு, பட் ஸ்டில் கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் சம்டைம்ஸ் வந்து கம் லெவலில் போய் ஸ்டாப் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஸோ கம் இன்ஜூரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஆஸ் வெல் ஜென்ரலாக நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். பட் முக்கியமாக இந்த இந்த வே ஆஃப் டெக்னிக்ஸ்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா, ரெண்டு பல்லுக்கடியில் டீப்பாக எக்ஸ்பெஷலி கம்குள்ளே போயிருக்கிற அழுக்குகள்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வித்தவுட் எனி ஸ்ட்ரகிள் அண்ட் ப்ரொஃபஷனல் வேல நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். லைக் நம்ம சில பேர் வந்து ஊசி குண்டு ஊசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ப்ரொசீஜர். அதை ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து டீசெண்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஃப்ளாசிங் அண்ட் இன்டர் டென்டல் அண்ட் இன்டர்ப்ராக்சிமல் ப்ரஷஸ் இந்த விஷயங்கள்லாம். ஃப்ளாசிங் வந்து ரீசெண்டாக இப்போ எல்லா ஆல்மோஸ்ட் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் இருக்குது, நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு, மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், ஈவன் நம்ம இன்டர்நெட்டில் மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈஸியாக அவைலபிள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே ஓகே சார். சார், இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் ஓரல் ஹைஜீனுக்கும் இல்லை சம்மந்தம் என்ன சார்? நம்ம பல்லுக்கு வந்து எதெல்லாம் வந்து சூட்டபிளான ஒரு ஃபுட்ஸ், எதெல்லாம் வந்து நல்ல ஃபுட்ஸ், எதெல்லாம் கெட்ட ஃபுட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் ஓரல் ஹைஜீனுக்கும் 200% சம்மந்தம் இருக்குது, ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்குது. மெயினாக நம்ம வந்து டீத் வந்து ஸ்பாயில் ஆகிறது நம்ம பண்ணக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக ரீசெண்ட் டேஸில் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாதது அப்படிங்கிறது ஸ்வீட்ஸு, ஸ்டிக்கி ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக நம்ம வந்து ஃபுட் வந்து நம்ம பல் மேலே போய் ஸ்டிக் ஆகிக்குது, ஒட்டிக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக அதை ப்ரஷ் பண்ணலை இல்லை மெயின்டைன் பண்ணலைன்னா நம்ம வந்து அது அப்படியே ஸ்டிக் ஆனதுனால அது ஆட்டோமேட்டிக்காக டிகேவாக க்ரியேட் ஆகக்கூடிய விஷயங்கள் அது. ஸோ அந்த ஃபைப்ரஸ் ஃபுட்ஸாக சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒட்டும் தன்மை உள்ள விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மூலயமா பிரச்சனைகள் குறைவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ நார்மலி இப்போ வழக்கமாக நம்ம பண்ணக்கூடிய ஆல் டைப் ஆஃப் நம்ம கஸ்டமைஸ்டு அண்ட் சிவிலைஸ்டு ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான்.
நான் அது பல் பல் சம்மந்தமான விஷயங்கள், ஈர சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் மெயின் காசஸே வந்து ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம இப்போ அந்த காலத்தில் பார்க்கும்பொழுது உங்கள் நம்ம தாத்தா அந்த வகையெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம டென்டிஸ்ட்டை பார்க்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பல் வந்து ஒரு 90 வயசு 100 வயசு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது முக்கியமான காரணம் வந்து நார் சத்து உள்ள பொருட்கள் நிறையா சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் நிறையா சாப்பிட்றது, கீரைகள் நிறையா சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது பெருசாக ஸ்டிக் ஆகாமல் பிரச்சனையாக பார்த்துக்க முடியும். அண்ட் நம்ம ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் தட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுதும் கண்டிப்பாக இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆஃப் எனாமல்னு சொல்லுவாங்க. லைக் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது எனாமல்லாம் கரைஞ்சி சம்டைம்ஸ் இஷ்யூஸ் கொடுக்கும். அது நம்ம திரும்ப சரி பண்ண முடியாத சுச்சுவேஷன் நம்ம பெரிய வேலைகள் லைக் ஒரு ஃபில்லிங்கோ இல்லை வந்து நம்ம ரூட் கேனல் பண்ணி கேப் ஓட வேண்டிய சுச்சுவேஷன் கூட சம்டைம்ஸ் லாங் டேர்மில் இஷ்யூ கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே, சார் சொல்கிறப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் தாத்தாக்கெலாம் வந்து கடைசி காலத்து வரைக்கும் பல் வந்து சமஸ்டாங்காக இருந்திருக்கு, கரும்புலாம் அப்படி கடிச்சு சாப்பிட்றாரு. நான் வந்து எனக்கு அப்படின்னு சாப்பிடுவேன். நான் கூட அந்த ஆட்லாம் கூட பார்த்துருக்கேன், அப்படியே வயசான தட்டைங்கெல்லாம் கிடைப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து இப்போ வந்து உணவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய பற்கள் ஆகட்டும் இல்லை இந்த வாய்ப்பகுதியை வந்து கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது சார்? இப்போது வாயில் பல் பொறுத்த வரைக்கும் பார்த்து இப்போ சொன்னேன், ஃபுட் ஹேபிட்ஸ் சொன்னேன். ஸோ மோஸ்ட்லி ரெண்டு விஷயங்கள் பாதிப்பு கொடுக்கறது. நான் ஒரு மோர் தேன் 70-80% வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், மீதி உள்ள ரிமைனிங் விஷயங்கிறது ஓரல் ஹேபிட்ஸ். ஓரல் ஹேபிட்ஸ் சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து இப்போ குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ஃபிங்கர் சக்கிங், தம் சக்கிங், விரல் சூப்பர பழக்கங்கள் இருக்கிறது, அண்ட் நார்மலாக எல்லாத்துக்கும் கூடிய நெயில் பைட்டிங், டங் த்ரஸ்டிங். டங் த்ரஸ்டிங்னா நாக்கு இப்படி துருத்துற பழக்கம் இருக்கிறது, அண்ட் வந்து மவுத் ப்ரீத்திங், வாய் வழியாக மூச்சு விட பழக்கம் இருக்கிறது. இந்த விஷயங்கள் கூட வந்து பல் சம்பந்தமான பிரச்சனைகள், பல் தூக்கிட்டு இருக்கிறது, அது உள்ளே வெளியே போகிறது, சீராக இல்லாமல் அமையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி சீராக இல்லாமல் இருக்கும்பொழுது ஈஸியாக ஃபுட் வந்து உள்ளே போய் வந்து லார்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ், அது மூலயமா பல் சொத்தைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே ஓகே சார், இப்போ எனக்கு ஓரலைஜ் நல்லா இருக்குது அப்படிங்கிறது எதெல்லாம் வச்சு எனக்கு ஓரலைஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் வே, பை பேஷன்ஸ், பை அவர் நம்ம ஓன் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம்னு பார்க்கும்பொழுது கம்ஸ் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் அண்ட் வந்து அங்கங்கே பல்ஜ் பல்ஜாக இல்லாமல், ஸ்வெல்லிங் இல்லாமல், பேட் ப்ரீத் இல்லாமல், அண்ட் ப்ரஷ் பண்ணும்பொழுது இல்லை நார்மலாகவோ சம்டைம்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொஞ்சம் தெரியாமல் படும்பொழுது கம்லேருந்து ப்ளீடிங் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஈஸி மெஷரபிள் டூல்ஸ் நம்ம நம்மளாக பார்த்துக்கிற விஷயங்கள். பட் ஸ்டில் ஒரு 1-6 months மினிமம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கும்பொழுது தான் தரவாக நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸியாக நம்ம வந்து விசிபிலிட்டி இல்லாத விஷயங்கள், அக்சசபிலிட்டி இல்லாத விஷயங்களை வந்து டாக்டர் மூலயமா நம்ம வந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், பின்பல், உள்பகுதி இருக்கக்கூடிய பல் விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து டாக்டர் மூலயமா பார்க்கணும். ஸோ ரெகுலராக ஒரு 6 months ஒன்ஸ் ரொட்டீன் செக் பண்ணும்பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் அது மூலயமா கம் இஷ்யூஸ் இருக்குன்னா அப்படிங்கிறது பார்த்து ஈஸியாக லொக்கேட் பண்ணிக்க முடியும். சார் பிளாக் அப்படின்னா என்ன சார், இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன? இப்போ நான் சொன்ன ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரக்கூடிய இஷ்யூ வந்து பிளாக் தான் பேர். பிளாக்னு என்னென்னா ஒரு சாஃப்ட் அண்ட் தின் ஃபிலிம் லேயர், ஒரு கலர்லெஸ் ஃபிலிம் லேயர் பல் மேலே தங்கி அட்டாச் ஆகக்கூடிய விஷயங்கள், ஒரு அழுக்குகள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிக் ஆகி பல் மேலே ஸ்டிக்கான எப்போ இருக்கும், அதுக்குரிய விஷயங்கள் தான் வந்து ஒரு தின் லேயர் இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து பிளாக்னு பேர். பிளாக் தான் பேசிக், எல்லா ஓரல் இஷ்யூஸ் கொடுக்கறதுக்கான பேசிக்கே வந்து பிளாக் தான். நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணாலே சிம்பிள் மெஷர்ஸில், சிம்பிள் ப்ரொசீஜரில் வேலைகள் நல்லபடியாக முடிஞ்சிடும். அதை நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது தான் பிளாக்ங்கிறது அது கேல்குலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் டெபாசிட்ஸாக மாறிடும். அந்த ஹார்ட் டெபாசிட்ஸாக மாறும்பொழுது திரும்ப இன்னும் கம் இஷ்யூஸ் வந்து நிறைய கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்னதாக ஒரு வழி இருந்தாலும் அதை நாமளே ட்ரீட் பண்ணாமல் முதல்ல டாக்டர்கிட்ட போய் பார்த்துடணும் இல்லை அனந்தி? ஆமாம், ஆனால் வந்து என்னென்னா நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா கூட நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்போம். பட் வந்து வெளியில் தெரியுது அப்படிங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இன்னும் லைட்டாக ஐயோ எதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேட் பிரெத் அப்படிங்கிறது அப்படி ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு விஷயம் அது. ஸோ பேட் பிரெத் இருக்குது அப்படின்னா அது எதோடைய சைன்ஸ் அண்ட் எப்படி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிறது சொல்லுங்கள். பேட் ப்ரீத்துக்கு வந்து மோர் தேன் 90% லோக்கல் ஃபேக்டர். லோக்கல் ஃபேக்ட்னா பல் சம்மந்தமான பிரச்சனைகள் தான் மோர் தேன் 90%. அழுக்குகள் வந்து ரெண்டு பல்லு கடையில் டீப்பாக உள்ளே போய் தங்கும்பொழுது அது வந்து அழுகி போய் அது மூலிமா கிருமிகள் உருவாகி அந்த கிருமிகள் வந்து பேட் ப்ரீத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த பேட் ப்ரீத்துக்கான முக்கியமான காரணம் நம்ம பல் பாதுகாப்பு, ஓரல் ஹைஜீன் வந்து அங்கே லேக் ஆகும்பொழுது தான் பேட் ப்ரீத் இருக்கிறது மோர் தேன் 90%. ஸோ அந்த மாதிரி பேட் ப்ரீத் இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீனிங் ரொட்டீன் க்ளீனிங் அண்ட் ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் லைக் மவுத் வாஷ் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் ப்ராப்பர் ப்ரஷிங் பண்ணும்பொழுதே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஈஸியாக போய் கலெக்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். அது ப்ரிவெண்ட் ஆச்சுனாலே நம்ம அது மூலயமா இஷ்யூவும் சரி ஆர் பேட் ப்ரீத்தும் சரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து ஓரல் அண்ட் டென்டல் ஹைஜீன் வீக்கில் நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டென்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் கிளினிக் நாங்கள் சென்னையிலேருந்து. ஸோ ஒரு டென்டிஸ்ட்டு நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு கொடுத்துட்டு போங்க, ஒரு 3 மாதத்துக்கு கொடுத்துட்டு போங்க, போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து அவரே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் வந்து பேசலாமா? கண்டிப்பாக. புதிகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்று The
வெல்கம் பேக். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வித் சபரே ஆனந்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரல் அண்ட் டென்டல் ஹைஜீன் வீக், எக்கச்சக்கமான விஷயங்கள் பற்றியா, பல்லை பற்றி எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தியா. ஆமாம், அது நுணுக்கமான ஒரு விஷயம் தானே. அப்போ அதை பற்றி கண்டிப்பாக நுணுக்கமான விஷயங்கள் தானே இருக்கும் இல்லை. ஆனால் ஒரு தடவையாவது வந்து டென்டிஸ்ட்டை போய் நல்லா அந்த பல்லெல்லாம் பிடிங்க ஒரு இம்ப்ளான்ட்டோ இல்லை வேறு பெருசாக சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தென் தே வில் ரியலைஸ் ஆஹா இனிமேல் வந்து நம்ம பல்லை வந்து டே ஒன்லேருந்து செம்மையாக கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஓகே, எனக்கு இது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்குது, சார்ட்டே கேட்டலாமா? மவுத்து தான் வந்து ஒரு கேட்வே அப்படிங்கிறதுனால எதிர ஒரு சில நேரங்கள் எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்து உள்ள இருக்க பிரச்சனைகள்லாம் வந்து வாயில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம மவுத்தில் இருக்க ஒரு சில பிரச்சனைகளால உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வாய்ப்புலாம் வரும்னு சொல்லுவாங்க, பேட் ப்ரீத்லாம் இருக்கும்ல, ஏதாவது பிரச்சனையாக இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சீரியஸா? ஸோ இப்போ வந்து நம்ம மவுத்தை வந்து நம்ம ஒழுங்காக கேர் பண்ணிக்கல அப்படின்னா அது எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் லீட் பண்ணும், அல்லது உள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது எப்படி நமக்கு வெளியில் மவுத் மூலமாக தெரியும்? இப்போ பல் சம்மந்தமான பிரச்சனைகள், ஈரில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அது மூலிமா உருவாகக்கூடிய பேக்டீரியாஸ் அண்ட் கிருமிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சொல்கிற விஷயங்கள். இஎன்டி, ஸ்கின், ஹார்ட், லங்ஸு, ரீசன்ட் ஸ்டடீஸ் நான் பார்க்கும்பொழுது, நியூஸ் பேப்பரில் படிக்கும்பொழுது, ஆர்த்ரைட்டிஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து பல் சம்மந்தமான பிரச்சனைகள் மூலிமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஜென்ரல் ஹெல்த்தில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிற விஷயத்தை பற்றி சொன்னேன். பல் சம்மந்தமான பிரச்சனைகள் பல் அண்ட் ஈரில் எவ்வளோ தூரம் பிரச்சனை கொடுக்குதுன்னு இப்போ சொல்ல வரேன். இப்போ பல் மேலே வந்து அழுக்குகள் தங்கி ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணாத பொழுது ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் ஸ்பாட் இல்லை பிளாக் லைன் இந்த மாதிரி விஷயம் இருக்கும், அதுதான் வந்து டிகே, சொத்தைன்னு சொல்கிறது. அந்த ஆரம்ப ஸ்டேஜில் போய் பார்க்கும்போது நம்ம வந்து சிம்பிள் ஃபில்லிங் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து முடிஞ்சு சரியாயிரும். அடுத்த விஷயம், இன்னும் கொஞ்சம் கவனிக்க வரும்பொழுது ஒரு ஸ்மால் கேவிட்டி, இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி, இன்னும் கொஞ்சம் அந்த பிளாக் ஸ்பாட் லைனில் கொஞ்சம் பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போவும் அட்லீஸ்ட் சான்சஸ் ஆர் தேர், நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஃபீலிங்கில் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் அப்போ போய் கவனிச்சேன்னா. அதுவும் நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் சென்சிட்டிவிட்டியை தாண்டி அடுத்து வந்து பெயின் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். ஒரு பெரிய கேவிட்டி ப்ளஸ் பெயின், இந்த விஷயங்கள் வரும். அந்த ஸ்டேஜில் போகும்பொழுது சிம்பிளாக வச்சு பேக் பண்ணுறது, ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சம்டைம்ஸ் அந்த சொத்தை வந்து பல்லுக்கு சென்டரில் வந்து ஒரு சதை இருக்கும், எப்போ அந்த சதையில் போய் அந்த சொத்தை போய் இன்வால்வ் ஆகிருக்கும், அந்த சதை ஃபுல்லாக அழுகி போயிடும். அப்போ உள்ள அழுகி போன சதையை வச்சுட்டு மேலே மட்டும் சும்மா வச்சு பேக் பண்ணுறது, ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சாத்தியமில்லாத விஷயம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுகி போன சதைகள்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு செயற்கையாக வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங் பண்ணிவிட்டு, ஸோ அந்த செயற்கையாக வச்சு அடைக்கிற வரைக்கும் உள்ள ப்ரொசீஜருக்கு பேர் தான் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட், தமிழில் வந்து வேர் சிகிச்சைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேவிட்டியை வச்சு பேக் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஃபில்லிங். அதுக்கப்புறம் வந்து கேப் போட்டு பல்லோ ஃபில்லிங்கோ உடையாமல் பல் பழையபடி கடித்து யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இது பல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம கவனிக்காமல் விடும்போது தான் வந்து பல்லு தாண்டி இன்ஃபெக்ஷன் வந்து எலும்புக்கு போய் சம்டைம்ஸ் பல் சம்மந்தமாக பார்த்துருப்பீங்க வீக்கம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போ வந்தாலும் சில டீத் வந்து ரூட் கேனால் ப்ளஸ் சம் அதர் பெரிய பிக்கிள் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மால் கைண்ட் ஆஃப் மெஷர்ஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணியும் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். ஒரு லெவலுக்கு மீறி போய் ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ட் ஆகும்பொழுது வேறு வழி இல்லாமல் பல் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து டாக்டர் அணுகி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறோமோ, டைம், மணி, ஒர்க், வாட் எவர் எல்லாமே வந்து சேவ் பண்ணிக்க முடியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பல் சம்மந்தமான விஷயங்கள். ஈறு சம்மந்தமான விஷயங்கள் முக்கியமாக பார்க்கும்பொழுது அழுக்குகள் தங்கி தங்கி வந்து ஈறு லூஸ் ஆகிறது, ஈறு வீங்கி போகிறது, பேட் ப்ரீத் வருது, ப்ளீடிங் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். லாங் டேர்மில் வந்து அழுக்குகள் தங்கியிருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஈறு வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அந்த ரப்பர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, வந்து திரும்ப வந்து அந்த கம்ஸ் வந்து பல் மேலே வந்து அட்டாச் ஆகாது. அந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து என்ன தான் பல முறை ரெகுலராக க்ளீன் பண்ணி ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அண்ட் கைடன்ஸ் டாக்டர் மூலமா சொல்லி ஃபாலோ பண்ணாலும் பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் லேசர் ப்ரொசீஜர்ஸ், நிறைய லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் இல்லையா மெடிக்கலாம், அதே மாதிரி பல்லுக்கும் லேசர் டெக்னாலஜி ரீசெண்ட் டேஸ் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து லெனாப்னு பேர், தட் இஸ் கால் லேசர் அசிஸ்டட் நியூ அட்டாச்மெண்ட் ப்ரொசீஜர்னு பேர். உங்களுக்கு அதுலேயும் மீனிங் இருக்குது, லேசர் அசிஸ்டட், லேசரை யூஸ் பண்ணி நியூ அட்டாச்மெண்ட், கம்ஸ் வந்து திரும்ப பல்ல வந்து அட்டாச் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். அதை எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, வந்து அந்த லேசர் மூலிமா ஃபாலோ பண்ணும்பொழுது யூஸ்வலாக வந்து இந்த ரப்பர் மாதிரி டிஷ்யூ ஃபார்ம் ஆயிரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் என்ன ஆகுனா கம்ஸ் வந்து பல் மேலே அட்டாச் ஆகாது. அப்போ அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ரப்பர் மாதிரி டிஷ்யூக்கு பேர் தான் வந்து இன்ஃபெக்டன் டிஷ்யூ, இன்ஃபெக்ஷன் டிஷ்யூ, ஆர் வந்து கிரானுலேஷன் டிஷ்யூன்னு பேர். அந்த கிரானுலேஷன் டிஷ்யூ நம்ம வந்து வெறும் கிளீனிங்கில் மட்டும் சரியாகாது, லேசரில் பண்ணும்பொழுது அது வந்து அந்த கம்ப்ளீட் கிரானுலேஷன் டிஷ்யூ, இன்ஃபெக்ஷன் உள்ள டிஷ்யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேப்பரைஸ் ஆயிரும். வேப்பரைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அதுக்கப்புறம் தான் கம்ஸ் வந்து பல் மேலே அட்டாச் ஆகும். கம்ஸ் வந்து பல் மேலே அட்டாச் ஆச்சுனா தான் போன் ஃபார்ம் ஆகும், போன் ஃபார்ம் ஆச்சுனா தான் பல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது
இது மட்டும் இந்த இது மூலிமா போன் ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்லாமல் லேசரையும் நார்மலாக வந்து போன் வந்து க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக அட்டாச்மெண்ட்ஸ் நல்லா கிடைக்கும். பட் தட் மீன்ஸ் வந்து லேசர் அந்த லெனாப் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் வந்து ரெகுலராக நமக்கு தேவையானா ரெகுலராக தேவை கிடையாது. யாருக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்கோ அந்த மாதிரி இட்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர், இதில் ப்ரிவென்டிவ் ப்ரொசீஜர். இப்போ கிளீனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ரிவென்டிவ் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கு தேவைப்படும் பொழுது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் பல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும்பொழுது அண்ட் ஈர சம்மந்தமான பிரச்சனை இருக்கும்பொழுது நிறைய விளைவுகள் கொடுக்கும். ஈர பகுதி விஷயம் அதே மாதிரி தான், ஒரு லெவலுக்கு மீறி நம்ம விடும்பொழுது பல் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக ஆட ஆரம்பிச்சிடும். ஒரு லெவலுக்கு மீறி வீக்காக ஆட ஆரம்பிச்சுன்னா பல் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் போயிடும், எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எடுத்தாலும் திரும்ப வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, லைக் ஒரு இம்ப்ளான்ஸோ இல்லை வந்து ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ஷன் சொல்லுவோம், பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதோ ஓகே ஓகே சார். இதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சின்ன வயசில் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியல நந்தி. லைட்டாக ஒரு பல்லு வந்து ஆடிச்சினாலும் சரி நானே அதை இப்போ தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ நான் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய விடுது. சில பேர்லாம் வந்து லைட்டாக பல்லு ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, பல்லு தான் இதுக்கு எதுக்கு டாக்டர்கிட்ட போகிற, அதுக்கு வேறு அவங்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்களே எடுத்துருவாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம் கூட. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல எப்போ வேணால் செக்கப் ஒழுங்காக வரணும், ரெகுலர் செக்கப், இந்த டியூரேஷன் எப்பப்பெல்லாம் இருக்கணும் சார்? ஆக்சுவலி வந்து இப்போது பீடியாட்ரிஷியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, குழந்தைகள் டாக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது பீடியாட்ரிக் டென்ட்ரிஸிங்கிற விஷயங்களே ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் சப்ஜெக்டே இருக்குது, ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, குழந்தைகள் பல் மருத்துவம் சொல்லக்கூடிய விஷயங்கள். நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா வந்து குழந்தைகள் பால் பல் முளைக்கும் போதுலேருந்தே நமக்கு வந்து கேரிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது உங்களுக்கு. அதில் எப்போ பல் பாதுகாப்பு கவனம்னா பல் பல் வந்து எப்போ நம்ம வந்து வாயில் வந்து தெரியுதோ அதிலிருந்தே பல் கேரிங். எனக்கு எஸ்பெஷலி வந்து மதர் ஃபீட் பண்ணும்பொழுது கூட வந்து சம்டைம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஒரு க்ளீன் கிளாத் ஆர் வந்து காட்டன் வச்சு நம்ம வந்து பல் இருக்கும்பொழுது மதர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பல் க்ரோத் ஆகி இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் கிளாத் ஆர் வந்து காட்டன் வச்சு கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிட்டு தான் தூங்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலி இஸ் சம் வாட் வெரி டிஃபிகல்ட், ஏன்னா அந்த ஏஜில் அந்த டைமில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். பட் ஸ்டில் அதை கைட் பண்ணால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பால் பல்லும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து ஒரு பிஃபோர் சிக்ஸ் இயர்ஸில் வந்து பால் பல் மட்டும் இருக்கும், 6 to 12 இயர்ஸில் வந்து பால் பல் பவுன் பல் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள், தட் இஸ் கால் மிக்சட் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவோம். அண்ட் ஆஃப்டர் 12 இயர்ஸ் வந்து மோர் தேன் 90% வந்து பெர்மனன்ட் டீத் இருக்கும். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 6 இயர்ஸ்னால் வந்து அந்த பிலோ 6 இயர்ஸ்னால் மோர் காமன் பார்க்கும்பொழுது ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களுடைய ஸ்வீட்ஸு, ஸ்டிக்கி ஃபுட்ஸு, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துப்பாங்க. அப்போ வந்து ஈஸியாக வந்து பல் சம்மந்தமான பிரச்சனை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஏஜில் முக்கியமாக பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாட்டில் ஃபீடிங். அந்த பாட்டில் ஃபீடிங்கிறது 200% கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணும். பாட்டில் ஃபீடிங் பண்ணிட்டு அப்படியே விடும்பொழுது என்ன ஆகும்னா பால் சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைங்க சக் பண்ணுறாங்க, அந்த பால் விஷயம் ஃபுல்லாக வந்து மேல் பல்லுடைய உள்பகுதியில் உள்ளே போய் லோட் ஆகிடுது, அது அக்யூமுலேட் ஆகி அது ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஒரு 6 to 8 months டியூரேஷன்லேயே வந்து கம்ப்ளீட்டாக பல் முழுசாக அரித்து உடஞ்சி போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ பாட்டில் ஃபீடிங் இந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். 6 to 12 பார்க்கும்பொழுது சில பல் வந்து முளைச்சிட்ருக்கும், அப்போ வந்து பல் வந்து ஆடிட்டுருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி பல் ஆடிட்டுருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். டாக்டர் அணுகிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து பால் பல் வந்து விழணும், ஒரு குறிப்பிட்ட வயசில் பெர்மனன்ட் பல் வரணும். அதில் வந்து வராத பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் பால் பல் இருக்குது அதுக்குரிய பெர்மனன்ட் பல்லும் வெளியே வந்துருச்சுன்னா நம்ம அதுக்குரிய பால் பல் டாக்டர் காமிச்சிட்டு நம்ம வந்து பல் எடுத்துக்கிறது, பால் பல் எடுத்துக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் உங்களுக்கு. அண்ட் ஆஃப்டர் 12 இயர்ஸ் பார்க்கும்போது நம்மளுடைய சொன்ன விஷயங்கள் தான் ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் முக்கியமான விஷயங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தாலே வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும், ஜீரோ ஆக்க சொல்ல முடியுங்கிறது வந்து சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக வந்து எவ்வளோ தூரம் ஒரு மினிமம் ஆஃப் ஒரு 90% நம்ம வந்து இஷ்யூவை ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த டீத் ஒயிட்னிங் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார், அது அது என்ன டெக்னிக் சார், அதை பற்றி கொஞ்சம் சார்? ப்ளீச்சிங் சொல்லுவோம் நம்ம இல்லை. ஸோ இட்ஸ் அ காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர், ஒரு இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். நம்ம வந்து அஃப்கோர்ஸ் இஸ் அ ட்ரீட்மெண்ட், பட் திங் இஸ் நம்ம வந்து ஒரு இஷ்யூ போய் அது மூலிமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்ல. ஸோ மெயின்லி இஸ் ஃபார் காஸ்மெட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்த்துக்கு வந்து பல் வந்து ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும், லைக் உங்களை மாதிரி ஆங்கர்ஸ், உங்களை மாதிரி பியூட்டிஃபுல் கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களை மாதிரிலாம் வந்து எல்லோ உங்களை மாதிரி பியூட்டிஃபுல் கைஸ் அண்ட் கேர்ள்ஸில் நம்ம வந்து ஆங்கர்ஸ் அங்கே டிவி ஷோஸ் அது முக்கியமான வந்து செலிபிரிட்டிஸ் இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து கேமரா அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு தே ஃபீல் லைக் ரொம்ப எல்லோயிஷாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்காக எஸ்தட்டிக்காக அவங்க வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது ப்ளீச்சிங் இஸ் ரெக்கமெண்டட். ப்ளீச்சிங் பண்ணும்பொழுது ஷேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்லோ ஷேடில் இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஒயிட்டர் ஷேடில் கொண்டு வர முடியும். ஸோ பார்க்குறதுக்குங்கிற விஷயம் கொஞ்சம் பெட்டராக கிரியேட். அதுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா சார் அதுக்கு?
எஸ் இருக்குது. எஃபெக்ட் இருக்கும்போது சில சமயம் கொஞ்சம் மினிமம் 1% ஆஃப் சைட் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து நாட் ஃபார் ஆல் சொல்லிக்கலாம். நம்ம வந்து எனாமல் ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப இஷ்யூவாக இருக்குன்னா பெட்டர் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஜஸ்ட் ஃபார் ஏஸ்தட்டிக் பர்பஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இஃப் கம்பல்சரி நெசசரி ஃபார் ஆல்னு சொல்கிறதுக்கு இல்லை கம்பல்சரினா நம்ம வந்து போய்க்கிறது நல்லது. இது என்னுடைய சஜஷன். அது டாக்டர் எனக்கு வந்து நம்ம ஓரல் அண்ட் டென்டல் ஹைஜீன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரங்களில் வந்து ப்ரஷிங் அப்படிங்கிறது சின்ன வயசு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காலை நைட்டு கண்டிப்பாக பண்ணும் அப்படிங்கிறது. பட் நம்ம பேசிக்கான விஷயங்களே வந்து நிறைய பேர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டது இல்லை. பட் அதுக்கான சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இல்லையா? ஆமாம், எக்கச்சக்கமான விஷயங்கள் நான் யோசிச்சு பார்த்தியா, அதாவது 12 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே, அதாவது குழந்தை பிறந்திலேருந்தே டென்டல் கேர் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குல்ல? ஆமாம், என்னதான் வந்து புதுசாக நம்ம பல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பெர்மனன்ட் பல்லை வந்து எப்படிலாம் பாதுகாக்கலாம், அதை வந்து நம்ம ஃபுல்லாக பெர்மனெண்ட்டாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பற்றி பல டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ சார். இதே மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இருந்தா வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியாவை என்று வத்மி ஆரந்தி அண்ட் சபரி. இப்போ நம்ம டென்டிஸ்டோட பல விஷயங்கள்லாம் வந்து கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோட்டோலாம் போய் சே சீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜாலின்னு காட்டலாம் இல்லை? கண்டிப்பாக அடுத்த தடவை ஃபோட்டோ பண்ணுறப்ப நீ ஒழுங்காக சீஸ் சொல்லுவேன். ஆமாம், நான் எப்பவுமே அப்படி தான் இருப்பேன். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அதை வந்து மற்றவங்களை பற்றி நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து ஐயோ நம்ம இங்கே பல கட்டியாதவங்க வந்து எதாவது நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நம்ம அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் இருப்போம். எனிவேஸ் ஆனால் சி ஆனால் நான் நல்லவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லையே சார். அதே மாதிரி நானும் ஒரு அறிவாளி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னைக்குமே அறிவாளிகள் வந்து தன் அறிவாளி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல சார் சொல்றாரு. அதான் நான் விட்டு வைக்கிறேன். சி அழகா இருக்கணும் அழகா இருக்கணும்லாம் ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. சரி, அவர் என்ன சொல்லுன்னு பார்த்தலாம். கிஸ்டி பிர் அப்படிங்கிற ஒரு சூஃபி மாஸ்டர், அவர் மிகப்பெரிய ஞானி. பொதுவாக வந்து நாம் யாரையாவது ஞானி அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக ஒத்துக்க மாட்டோம். நம்ம கிளாஸில் நம்மளை விட ஒருத்தர் அறிவாளின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவன் என்ன பெரிய அறிவாளியா, அவனை விட எனக்கு அது நல்லா தெரியும், அவன் எல்லாம் சும்மா மனப்பாடம் பண்ணி சொல்கிறோம் தானே, அவனுக்கு கணக்கு வருமா. சரி, அவனுக்கு கணக்கும் வருதுன்னா இது என்ன பெரிய விஷயம், அவங்க அப்பா பெரிய ஆஃபீஸர், நான் சாதாரண சூழ்நிலையிலேருந்து வந்தவன், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அவ்வளவு ஈஸியாக நம்மளை விட ஒருத்தர் அறிவாளின்னு நம்ம ஏற்றுக்க மாட்டோம். பணக்காரங்கன்னு ஏற்றுக்குவோம். இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட கம்மியாக இருக்கிறவங்கள கூட பணக்காரங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்மளை விட மிகப்பெரிய அறிவாளியை கூட அறிவாளின்னு ஏற்றுக்கிறது நம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம மனப்பான்மை அப்படி. அது மாதிரி இந்த சூஃபி மாஸ்டரை பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு போகாமல் இவரை எப்படியாவது நம்ம மட்டம் தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான், அவரை தேடி வரான். அப்போ வந்தவர் கேட்டார், உங்கள்கிட்ட நான் பேசணும்னு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, நான் ஒரு கனவு கண்டேன் நான், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு. என்ன என்ன கனவு? ஒன்றும் இல்லை, ஒரு அழுக்கு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பக்கெட்டில் என் கையை நான் நினச்சிருக்கேன். ஆனால் உங்கள் கையோ வந்து ஒரு குவளை நிறையா தேன் இருக்குது, அதில் உங்கள் கையை நீங்கள் உள்ளே விட்டுருக்கீங்க அப்படி. இதிலேருந்து என்ன தெரியுது, உங்கள் மனசு வந்து ரொம்ப வந்து அருவறுப்பான விஷயங்களே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, என் மனசு மேன்மையான விஷயங்களே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கனவுலேருந்து தெரியுது அப்படின்னாரு வந்தவர். நான் கனவு இன்னும் முடிக்கல அப்படின்னாரு. அப்போ இல்லை, என்னுடைய கை அழுக்கு பக்கெட்டில் கையை விட்டுக்கிட்டு இருக்கு, என் கை இருக்குது, உங்கள் கை தேன் ஜாருக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் வந்து உங்கள் கையை நக்கிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என் கையை நக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முடித்தார். வந்தவருக்கு அப்படியே என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்போ தான் இவர் சொன்னார், உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு அற்பமான விஷயங்களை சிந்திக்கிறவர்களும் அடுத்தவர்களை அவமானப்படுத்துகிறவர்களும் ஒரே ரகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடித்தார். நீங்கள் நிறைய பார்க்கலாம், மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறதுனாலேயே சில பேர் உயர்ந்தவர்களாக இருப்பதில்லை. மிக சாதாரணமான இடத்துல இருந்துக்கிட்டு உயர்ந்த சிந்தனைகளோடு இருப்பவர்களை நாம் பார்க்கலாம். இந்த சூஃபி கதை ஒன்றே ஒன்று தான் சொல்லுது, என்னென்னா நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத விட நம்ம என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம ஒரு சாதாரண இடத்துல கூட இருக்கலாம், ஆனால் மிக மேன்மையான விஷயத்தை செஞ்சோம்னா நம்ம மேன்மையான மனிதராக ஆகிவிடும். சில நேரங்களில் நமக்கு உடல் வந்து சில பலவீனங்களை கொடுக்கலாம்.
எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கினுடைய வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக ஆக்கியிருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் அவர் கடைசியில் சொல்லுவார், இன்னமும் வாழ்க்கை நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது அப்படிம்பார். அதாவது அவரால் பேச முடியல, பேசுனா கேட்காது, ஸ்பீச் சிந்தசைசர் வச்சு தான் அவர் வந்து பேசுகிறாரு, அதை வந்து எழுதப்படுது. அவர் வந்து மோட்டார் நியூரான் டிசீஸில் அப்படியே உடம்பெல்லாம் வந்து அப்படியே செயல் இல்லாமல் ஆகிட்டே வருது. ஆனால் அந்த டைமில் அவர் பிளாக் ஹோல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பல்வேறு இடங்களுக்கு போய் லெக்சர் கொடுக்குறாரு. ஒருத்தர் கேட்குறாரு, வாழ்க்கையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? சொல்கிறார், லைஃப் ஸ்டில் ஹாஸ் ஹோப், இன்னமும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குது. ஆக வாழ்க்கை நம்பிக்கைக்குரியது அப்படின்னு நினைக்கிறவங்க மனிதர்களிடம் நம்பிக்கையை தேடுவார்கள். எல்லா மனிதனும் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால்தான் வாழ்க்கை நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். நீங்கள் யாரையெல்லாம் எதிர்கொள்ளுகிறீர்களோ அவர்கள் எல்லோருமே நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். நீங்கள் பார்க்கிற மனிதர்களிடமெல்லாம் நம்பிக்கைக்குரிய அம்சங்களை தேடினால் உங்கள் வாழ்க்கை ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். அவர்களிடம் இருக்கிற அவநம்பிக்கைகளை தேடினால் உங்கள் வாழ்க்கை நிர்மூலமாகிவிடும், நிராசையாகிவிடும், உங்கள் வாழ்க்கை ஏமாற்றங்களின் தொகுப்பாக மாறிவிடும். எனவே பார்க்கிற மனிதர்களிடம் இருக்கிற நம்பிக்கைக்குரிய அம்சங்களை மாத்திரம் அன்னம் பாலை நுகர்வதைப் போல நுகர்வோம். அதன் மூலம் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம். சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்களா? உங்களுடைய பற்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், கிளீனா இருக்கணும், நீங்க வந்து ஹைஜீனிக் கிளம்பிட்டாரு. நீ அவர் சீட்ல உட்காந்து ஒரே காரணத்துக்கு டாக்டர் மாதிரி பேசக்கூடாது. சரி, ஆக்சுவலி பார்த்தா நான் தான் இங்க ஜாஸ்தியா உட்காரேன். என் சீட்டா தான் இருக்கணும். மேபி என்னோட சீட்ல உட்காந்து டாக்டருக்கும் பற்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அப்பெல்லாம் பேச திரும்பி வந்துடுவாரு. ஆனா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அவர்கிட்டே கேட்டு நல்ல வெப்சைட் இருந்திருக்கேன். ஓகேவா? www.knowyourteeth.com. பற்கள் வந்து நம்ம 32 அப்படிமா, நிறைய பேருக்கான 28 தான் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அவ்வளோ பேருக்கு ஓகே. ஆனால் அந்த 28 பற்களையும் கூட எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நிறைய நாள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நீ டாக்டர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் நீ வந்து ஒழுங்கு கவனிக்காம விட்டுருந்தாலோ இல்லை வந்து பல பேர் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. இன்னொரு பல்ல பாதுகாக்கிறது முக்கியமாக, ஓம் பல்ல பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் இருக்குது. மற்றவங்களை அனாவசியமாக கலாய்க்க கூடாது, புரியுதா? அவனுக்கு செட் ஆகல, அதனால நான் அந்த வெப்சைட்டை வந்து மறுபடியும் ஸ்பெல் பண்ணிட்டேன். KNOWYOURTEETH.com. இங்கே போனேன்னா டெய்லியும் அந்த பற்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது, பிறகு வந்து கண்ணு மூக்கு வாயெல்லாம் போட்டு அது ஒரு அனிமேட் கேரக்டர் மாதிரி கொடுத்துருந்தாலும் கூட அவனை நம்ம ஏன் ஒழுங்காக பாதுகாக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கலாம். நம்ம வந்து பல ரீசன்ஸ்லாம் சொல்லலாம். இருந்தாலும் எல்லாம் ப்ராப்பராக வந்து பார்த்துக்கிட்டா எப்படிப்பட்ட ஒரு அழகான புன்னகை உங்கள் முகத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் வெப்சைட்டில் இருக்கு. தைரியமான வெளியே போகலாம். சீரியஸாக அடுத்து என்ன பண்ண போறோம் சொல்லிடு. ஆமாம், இப்போ நம்ம இப்படிலாம் பேசணும் இல்லையா, நம்ம பற்களை பற்றி யாரும் கமெண்ட் அடிக்க வேண்டாம். பட் யூஸ்வலாக இந்த பற்களை கவனிக்கிறத பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா ஷேர் பண்ணோம் அப்படிங்கறது வந்து மக்கள் உங்க ஃபீட்பேக் மூலமா தெரிவிக்கலாம். தாராளமா, அப்படி உங்க ஃபீட்பேக் இருந்ததுன்னா அதை எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னா மெயில் மூலமா தெரிவிக்கலாம். மெயிலுக்கு feedback@puthuyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்கி நீங்க தாராளமா ஒரு மெயில் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஆமா அது ரொம்ப ஃபார்மலா இருக்குங்க, நோ 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 அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கீழே டிஸ்பிளே இருக்க டால் ஃப்ரீ நபருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்பலாம். அதுவும் இல்லைன்னா அப்படியே அப்படியே எத்னிக்கா ஒரு மாதிரி என்ன சொல்றது பழைய கால ஸ்டைல வந்து லெட்டர் எல்லாம் எழுதி ஓலைச்சுவடி ஓலைச்சுவடி வேணா நீங்க லெட்டர் எழுதி கொடுங்க, யாரோட ஓலைச்சுவடி கொடுத்து டெலிவர் பண்ணுவா. அதனால நீங்க கீழே தெரிய அட்ரஸ்க்கு வந்து நீங்க கைப்பட கடிதம் எழுதி அனுப்பி வைக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்துடலாமா? எஸ், நாளைக்கு வந்து இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வரலாம். இப்போ அப்படியே கிளம்பிடலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று சபரி ஆனந்தி.